நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ் எல்லாமுமே வந்து ரொம்ப நேரம் இருந்து ஒரு தனி மனிதனை வாட்டுவதனால் அதை கவனிக்க முடியுது. திருப்பி அதை கவனிப்பாரா அங்க வழி தடம் புரல் கேட்கிறார்கள் எல்லாரும். ஏன்னா சமுதாயம் வந்து இரட்டை உணர்ச்சிகள்ல தான் வந்து கேரியர் கோச்சிங்னு சொல்லப்படுற முன்னேற்றத்துக்கும் வாழ்க்கை முன்னேற்றம் லௌகீக வாழ்க்கை முன்னேற்றத்திலையும் பாசிட்டிவ் சைட்ஸ் அதாவது லாபம் நஷ்டம் ஆதாயம் விரயம் மேன்மை கீழ்மை பெருமை சிறுமை புகழ்ச்சி இகழ்ச்சி மானம் அவமானம் மரியாதை அவமரியாதை நல்ல இமேஜ் நல்ல அந்தஸ்து கெட்ட இமேஜ் இமேஜே இல்லை அப்புறம் நல்ல சாமர்த்தியசாலி புத்திசாலி இதெல்லாம் வேட்டை களம் இரட்டை உணர்ச்சிகளால் படைக்கப்பட்டது தான் மனித வாழ்க்கை. திருப்பி அங்க ஆன்மீகம் இருக்காது. திருப்பி திருப்பி இதே ஆட்டம் எத்தனை யுகங்களுக்கு ஆட போறோம் எவ்வளவு யுகங்களுக்கு ஆட போறோம் அதை தான் நேற்றுக்கு பார்த்தோம். யாருக்கு இப்ப நடக்குது? ஒரு சிறுமை நடந்தாலும் ஒரு அவமரியாதை நடந்தாலும் ஒரு இயலாதவனாக இருக்கும் தருணமா இருக்கட்டும் ஒரு ஏழ்மையில் இருக்கும் பொழுதும் அதெல்லாம் சாக்கு. அந்த உணர்ச்சி முக்கியம் இல்லை. அந்த உணர்ச்சி எந்த தளத்தை வந்து ஆட்படுத்துகின்றது எந்த தளம் அதுக்கு ஆட்படுகின்றது மனிதன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் கிட்ட 24 மணி நேரத்துல விழிப்பு நிலை பூரா அவன் புத்தியும் மனமும் இரட்டை உணர்ச்சிகளால் வதைக்கப்படுகின்றது வாட்டப்படுகின்றது. எண்ணங்களை கேட்கவே வேணாம் அன்கன்ட்ரோலபிள். சமுதாயம் பூரா அந்த எண்ண ஸ்ட்ரக்சர்ல நிக்குது. உங்களுக்கு ஆப்வியஸா தெரியும். சும்மா டிவியை போட்டு பாருங்க இல்லாட்டி யூடியூப்ல மத்த அப்படியே சேனல்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க. வாய் முகமெல்லாம் வாயா இருக்கும் பேச்சா இருக்கும் எல்லாருக்கிட்டையும். என்னென்னமோ சித்தாந்தங்கள் என்னென்னமோ கொள்கைகள் என்னென்னமோ லட்சியங்கள் என்னென்னமோ கடவுள் மறுப்பு என்னென்னமோ கடவுள் ஏற்பு எல்லாம் இரட்டை உணர்ச்சி சூக்குமத்தை கோட்டை விட்டுட்டோம் சூக்குமத்தை கோட்டை விட்டுட்டோம். இன்னும் வந்து எங்கேயும் யாரும் பிடிச்சிட கூடாதுன்றதுல இன்றைய ஆன்மீகவாதிகள் ரொம்ப திறம்பட செயல்பட்டு இருக்காங்க வேக வேகமா. அதை தான் நேற்றுக்கு எல்லாருடைய கிட்டத்தட்ட பதில்கள்லையும் பார்த்தேன். எல்லாருமே வந்து அங்க குறை இருந்ததுனா குறையுற்றவனை எப்படி நிறைவு செய்யலான்னு கிளம்புறீங்க. ஒருத்தன் சிறுமப்பட்டு இருந்தான்னா ஒருத்தன் ஏமாந்தவனா இருந்தான்னா ஒருத்தன் குற்ற மனப்பான்மையோட இருந்தா அந்த குற்ற மனப்பான்மையை போக்கி திருப்பி அவனை வண்டியை திருப்பி டிராக்ல எடுத்து வச்சு இந்த லௌகீக ஆட்டம் ஆடுறதுக்கு தான் வாழ்க்கையேன்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆகி போச்சு. இரட்டை முடிச்சுக்கல இங்க சவாரி அங்க சவாரி அங்க சவாரி இங்க சவாரி இப்படி 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 திஸ் இஸ் நாட் இட். இதுவே கிடையாது. துக்கம் எப்ப அருளாருதுன்னா துக்கம் வந்து நல்லா அவனை உள்ள தள்ளிட்டு போயிடுது. அதாவது நான் இல்லைன்றதை காமிச்சிட்டு போயிடுது. துக்கப்படுபவன் குற்ற மனப்பான்மையுடையவன் குறை கொண்ட உள்ளம் ஏமாந்தவன் இயலாதவன் ஒரு நல்ல சாமர்த்தியமா பேரெடுக்க தெரியாதவன் நிறைய பணத்தை சாமர்த்தியமாக சம்பாதிக்க தெரியாதவன் நிறைய சுட்டறிவை அப்படியே நல்லா ஸ்டாக் பண்ணிக்கிட்டு நாள் பூரா பேச சொன்னாலும் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த இயல்பு இல்லாதவன் இப்படி இல்லாதவனெல்லாம் வந்து நம்ம செழுமைப்படுத்துறது ஆன்மீகமே கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து காட்டாரு. இந்த உருவத்துக்கு இப்ப போயிட்டு இருக்குன்றது நம்ம முதல்லயே சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த ஜென்மத்துல இந்த பெயர் கொண்டவருக்கு இந்த வயதுக்காரருக்கு ஒவ்வொரு செகண்டும் மேல ஏறி போகுது. அதுல நீங்க மாற்றுறது தான் வந்து அந்த இரட்டை உணர்ச்சிகள் இதுல இருந்து அதை பிடிக்கிறது அதுல இருந்து இதை பிடிக்கிறது புத்திய பீடித்தவைகள் அவைகள். அந்த புத்தியே எதற்கு அடிமைப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றதுன்னு பாக்குறத தான் வந்து அந்த ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு நான் காமிச்சேன். அதுதான் இதனுடைய ரொம்ப முக்கியத்துவம். இப்ப வந்து நேத்திக்கு இந்த இது முடிஞ்ச பிறகு இன்னைக்கு நம்ம ஒரு தாயமானவன் வந்து ஒரு இதை அனுப்பிச்சிருந்தாரு. எங்கெல்லாம் அவர் என்ன ரொம்ப க்ளோஸா கூட இருந்து செயல் பண்ணிட்டு இருக்காரு அவர்
ஒவ்வொரு பாயிண்ட்லயும் நின்று 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 எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு எப்படி போயிட்டு இருக்கு, தனக்குள்ள தன் நிலையில இருந்து இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறவர். அவர் உடனே அவருக்கு தோணின அத்தனையும், எங்கெல்லாம் நான் வந்து தடம் புரண்டேன், எப்படியெல்லாம் ஈஸியா, அதாவது ஈஸியஸ்ட் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நோ 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 நோ, நான் இங்க நானே செழுமைப்படுத்திட்டு தான் முதல் வேலை. நேத்திக்கு கூட வரதராஜி சொன்னார் பாத்தீங்களா, உடனே வந்து அதாவது ரெண்டுத்தையும் சமன்படுத்திடுறேன் ஐயா, அதுக்கப்புறம் நான் நானே விசாரிக்கிறேன். ரெண்டுத்தையும் சமன்படுத்துறவன் சமனே ஆகாதே, அலைகள் ஓயாதே, இரட்டை உணர்ச்சிகள்ன்றது உங்களோடது கிடையாது. இதெல்லாம் தானே மகரிஷிகள்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்க அந்த சைடுல ஒன்னும் பண்றதுக்கே இல்லை. திருப்பி நீங்க வந்து ஆன்மீகம்ன்ற பேர்ல வந்து லௌகீக வாழ்க்கையோ லௌகீகத்துல வாழும் அந்த மனிதனை ப்ரூவ் பண்றதுக்கு கிளம்புறீங்கன்னு அர்த்தம். சோ அதை பண்ண கிளம்பினீங்கன்னா அடியோட ஆன்மீகமே இல்லது. ஏன்னா அவனும் இல்லை, எவனுமே இல்லை, இரட்டை உணர்ச்சிகள்ல நொந்தவனும் இல்லை, ஜெயித்தவனும் இல்லை, ஏமாந்தவனும் இல்லை, குற்றமுற்றவனும் இல்லை, பெருமை கொண்டவனும் இல்ல, நல்ல சாமர்த்தியசாலியா இருந்தவனும் கிடையாது. ஏன்னா எல்லா நான்களுமே போய், அதனால இரட்டை உணர்ச்சிகள் வந்து நான்னால காட்டாறு மாதிரி போயிட்டு இருக்கு. நீங்க வந்து காத்தால உங்க குடும்பத்தில் நீங்க எழுந்த உடனே பாருங்களேன் எப்படி இருக்கு நிலைமை, அது இருக்கும் விதம் என்ன உங்க குடும்பத்திலேயே. எல்லாரும் உரத்து நான்பாவ இரட்டை உணர்ச்சிகள்ல நிறைய யோசனைகள்ல அவங்கவுங்க இண்டிவிஜுவலிஸ்டிக்கா அவங்களுடைய அகந்தை வந்து ஆட்டிக்கிட்டு இருக்கும், மேய்ச்சிக்கிட்டு இருக்கும், போராடிக்கிட்டு இருப்பாங்க. ஏ நாங்களும் போனோம், நாங்களும் போனோம், நான் போனோம், அது போனோம், நான் 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 எனக்கு 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 என்னுடைய 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 அதை உட்கார்ந்து பண்றது வெளில பண்ணிட்டு இருக்கான், எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், எல்லாம் அதான் உட்காந்து பண்ணிட்டு இருக்கான். அதுல எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான், அதை பேர் ஆன்மீகம் வேற சொல்றான். இங்கேயே கிடையாது, இங்க உள்ள திரும்பினவன் திரும்பினவன் தான், உள்ள திரும்பினவன் அவன் எண்ணத்துக்கிட்டே போக மாட்டான், ஃபர்ஸ்ட் நேரடியா உணர்ச்சி மயமா வந்துகிட்டே இருக்க போகுது, அதை பார்த்துக்கிட்டே இருக்கப்பா. இதை தவிர அவனுக்கு வந்து இந்த பிரபஞ்சத்துல வேலை கிடையாது. ஸோ இதுல வந்து ரொம்ப கூர்மையா இதுக்குன்னே ஃபுல்லா தன் உள் சூழல்ல நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கிறவர் தாய்மாரவர். தன்னுடைய உள் சூழல் அவர் வெளியிலாம் இரட்டை உணர்ச்சிகளுக்கெல்லாம் என்னைக்குமே ஃபைட் பண்ணதே கிடையாது, அதெல்லாம் அவருக்கு போயிடுச்சு, அதெல்லாம் நல்லா தெரியும். ஆனா பக்கத்துல இருந்தும் நேத்து சொன்ன ஒரு பாயிண்ட் நேரடியா அவரை கொண்டு போய் தாக்கியிருக்கு. என்ன சொன்னேன் நானு, புத்தி அந்த சைடு, புத்தி புத்தினாலே இரட்டை உணர்ச்சிகள்ல அது ரெடியா இருக்கும் பாயறதுக்கு. கெட்டவனை நல்லவனா மாத்தனாலும் பார்க்கும், நஷ்டமடைந்தவனை லாபம் அடைகிறவனா பார்க்கலாம்னு பார்க்கும். மொத்தம் நான் என்னுடைய குரூப்ல சுத்தமா வேலை பண்ணிட்டு இருக்கோம், இரட்டை உணர்ச்சிகள்ல வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி கிடையாதுங்க, அந்த சைடே வேலை கிடையாது, அதுவே கிடையாது, அதை விட எளிது, அது ரொம்ப கஷ்டம், அது வாழ்க்கை. நீங்க திருப்பி போறீங்க இன்ஸ்டியூட் இன்ஸ்டியூட்டா ஏற ஆரம்பிக்கீங்க, ஆசிரமம்னு சொல்லிக்கிட்டு ஏறீங்க, அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கவனத்தை உள்ள கொடுக்குறேன்னு அவன் ஏன் மாத்திக்கிட்டு இருக்கான், ஸ்பெஷல் தியானத்தை கொடுக்குறேன்னு சொல்றான், ஸ்பெஷல் நான் எல்லாம் நான் உருவாக்கி கொடுக்குறேன்றான். உங்களை நல்லவனா மாத்திர ஒரு நானை உருவாக்குறேன், நல்ல இமேஜை கொடுக்குறேன், ஏமாந்தவனுக்கு இதெல்லாம் நீங்க இப்ப ஏமாத்தலாம், எல்லாரையும் நீங்க பயந்தவரா இருக்க மாட்டீங்க, நீங்க பயமுறுத்தலாம் அப்படின்னு இந்த வாச்சா ஞானிகள் பேரு. ஏன் ஞானிகள்ல பொய்க்கூத்து அடிக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு 6 டைப் இருக்கு, அதெல்லாம் தனியா இருக்கு, லிஸ்ட் எடுத்து அப்புறம் இன்னொரு கிளாஸ்ல சொல்றேன் எந்தெந்த விதத்தெல்லாம் ஏமாத்துவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வேதாந்த விசாரம்லாம் படிச்சுட்டு புரியுதுங்களா, வேதாந்த புஸ்தகத்தை படிச்சுட்டு அதை வச்சுக்கிட்டு இன்னொருத்தனை பயமுறுத்திக்கிட்டு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இது பூரா இன்னைக்கு பூரா சூழல் பூரா வந்து வெளியில உங்களுடைய நானை ரெட்டைகளுக்குள்ளேயே தக்க வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னே அவருக்கு தெரியாது. நான்ல இரட்டைகளை நீங்க டீல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கடல் அல மாதிரி நீங்க திருப்பி திருப்பி இதே சென்னையில பிறப்பெடுக்கிறீங்களோ இதே இதுல பூமியில பிறப்பெடுக்கிறீங்களோ திருப்பி திருப்பி கடல் இருந்துகிட்டே இருக்கும், திருப்பி திருப்பி கடல் எப்ப ஓயுன்ற மாதிரி கதைதான் உங்க உணர்ச்சிகள். அதெல்லாம் கிடையவே கிடையாது, ரொம்ப எளிது, எளிதோ எளிது, எளிதோ எளிது, இதை விட எளிது ஒன்றும் இல்லையப்பா. ஏன் எளிதா பட கூட மாட்டேன்றதுன்னா, பொறி கூட தட்ட மாட்டேன்றதுன்னா அந்த சைடு எல்லாரும் லாக்ட். இமீடியட்லி யூ ஜம்ப் இன் டு கரெக்டிங் யுவர் செல்ஃப். ஓஹோ நான் இங்க வீக்கா இருக்கேனோ, சோ இந்த 2 பாயிண்ட் வந்துதானே எனக்கு அது, சோ தட் வில் சர்வ் த பர்பஸ். யாருக்கு, யாரோ ஒரு நானுக்கு உள்ள உள்ள ஒரு நான் கிடையாது, அவ்வளவுதான்.
ஒரு நான் கிடையாது. அதுக்கு என்ன இம்மிடியட்டா வந்து அந்த பக்கம் தான் திஸ் ஹேஸ் எ டெண்டன்சி, தி இன்டெலக்ட் ஹேஸ் எ டெண்டன்சி டு டெப்ளாய் கெட் டெப்ளாய்டு இன் டுவலிட்டிஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ் ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்றதுக்கு. திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிப்பாங்க கதைய வாழ்க்கைய, புரியுதா? இதுலயும் நஷ்டம் ஆயிட்டு தான் விட மாட்டேன் விட மாட்டேன் விட மாட்டேன்னு 90 வயசு வரைக்கும் கூட புதுசா வேலைக்கு போயிட்டு இருப்பான். சோ என்னைக்குமே எதுவுமே நடந்த பாடு இல்லை. சோ இதுவே கிடையாது. ஏன்னா உடம்பா இருக்கிற நான் படுத்து இரட்டை உணர்ச்சிகளா